ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கணேஷ் ஃப்ரம் கணேஷ் கருத்து யூடியூப் சேனல். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்லேயே உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து 10th வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் பேச போகிறது உங்களுக்கு லைட்டாக காண்டாகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் மேலே எதுவும் தப்பு சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து ஃப்ராட் பண்ணி மார்க் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வெளியில் சொல்லலை அப்படின்னாலும் கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கிறது ரொம்பவே கம்மி மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை, ஓகேவா? ஸோ அதை பற்றி நான் பேச போகிறேன். உங்களை பற்றி தப்புலாம் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுக்கு காண்ட ஆச்சு அப்படின்னா நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது அப்படிங்கிறதே நான் முதலே சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த மாதிரி எதுவும் கேட்க போகிறது கிடையாது. உங்களோட கருத்து என்ன, நான் சொல்ல போகிறது உண்மைன்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா, அதை மட்டும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் போதும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? இப்போ வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, காலையில் 9:30 பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட்ஸ் எப்பயும் வர மாதிரி வந்துச்சு. என்னென்னா இந்த வருஷம் வந்து ஆல் பாஸ் போட்டுட்டாங்க, எக்ஸாம் நடக்காமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, பாஸ் போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எல்லாத்தையுமே பாஸ் போட்டுட்டாங்க. இப்போ அதில் நடந்த ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே எல்லா வருஷமே பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களுக்கு போட்டி போடுவாங்க, ஓகேவா? அந்த போட்டிங்கிறது இப்போ நடக்கவே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள் எல்லாமே மார்க் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. ஒரு சில ஸ்கூல்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஓரளவு நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். அதுவும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். மற்றபடி ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் மார்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் இப்போ எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு சில பேர் அதிக மார்க் எடுத்தாங்களோ, அதே மாதிரி அதில் ஒரு சில பேர் மட்டும் கம்மி மார்க், ஓகேவா? அப்படின்னா யோசிச்சு பார்த்துங்க. இது வேணால் உண்மையாக என்ன, நீங்களே வந்து கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸப்ட் பண்ண மார்க்கை விட அதிகமாக வந்திருக்கும். அதில் ஒரு 2-3 பேர்த்துக்கு வேணால் நான் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் குறைஞ்சிருச்சு அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் இருப்பீங்க, அதில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கை விட உங்களுக்கு அதிகமாக தான் மார்க் வந்திருக்கும், வந்திருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு ஸ்கூலில் எத்தனை பேர் வந்து 499 எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் 2 பேர் எடுப்பாங்களா? ஆனால் நிறைய ஸ்கூலில் நிறைய பேர் 499 எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த எல்லாமே 480, அப்போ 485, 490 அசால்ட்டாக மார்க் எடுத்திருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், ப்ரைவேட் ஸ்கூலில் உங்களுக்கு என்ன காண்டு எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் அண்ட் ஹாஃப் இயர்லியில் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டை விட அதிக மார்க் தான் எடுத்தேன். ஆனால் பப்ளிக்கில் பார்க்குறப்ப எப்படின்னு தெரியல, அந்த பொண்ணும் அந்த பையனும் என்னை விட வந்து அதிக மார்க் எடுத்துட்டான், அது எப்படின்னு தெரியலை அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதுதான் உண்மை. அது என்ன நடந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பலை. அதை தூக்கி போட்டுருங்க, ஏன்னா மார்க் வந்துருச்சு. ஒரு 10th மார்க்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே நினச்சிக்காதீங்க, ஓகேவா? அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க பக்கம் வருவோம். கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க போட்ட மார்க் எல்லாமே கரெக்டான மார்க்கு. அவங்க 450 எடுத்திருந்தாலும், 470, 440, 400 எடுத்திருந்தாலும், 200 மார்க், 250 மார்க் எடுத்திருந்தாலும் அவங்க எடுத்திருக்க மார்க்குங்கிறது கரெக்டான மார்க் அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன், ஓகேவா? ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களுக்கு வந்த மார்க்குங்கிறது அப்படி கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பையனும் ஃபெயில் ஆவான், ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பையனும் ஃபெயில் ஆவான், ஓகேவா? ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பையன் எல்லாமே வந்து ஆல் பாஸ் ஆகிடும் அப்படிங்கிறோன்னே கேரண்டிலாம் கிடையாது. எல்லாம் அவனுள்ள பார்டர் பாஸ் பண்ணுற பசங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற பையன், ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கிற பையனும் இருக்காங்க. ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா டேலண்டான பசங்களாம் இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களில் அந்த அதிக மார்க் எடுக்கிற பசங்களுக்கே மார்க்குங்கிறது கம்மியாக இருக்குது. எந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, அவங்க குவார்ட்டர் அண்ட் ஹாஃப்லியில் வந்து அவ்வளோ மார்க் எடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எப்பயுமே. ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாவது அந்த ஸ்கூல்லேருந்து நல்லாவே ரொம்பவே அதிக மார்க்குங்கிறது எப்பயுமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. வருஷம் நம்ம நியூஸில் பார்த்துட்டு தானே இருக்கோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையனோ பொண்ணோ வந்து ஸ்டேட் மார்க் எடுத்திருக்கு அப்படிங்கிறது, அது இவ்வளோ மார்க் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3 வருஷமாக வந்து அந்த ஃபஸ்ட்டு மார்க் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் அது சொல்கிறதில்ல. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க எத்தனை பேர் வந்து அதிக மார்க் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது வருஷம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் எடுக்கிறதுங்கிறது அது ஆஸ் யூஷுவல் எப்பயுமே அவங்க எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. கோச்சிங்கிறது கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்கூலில் நல்லா தான் கொடுக்குறாங்க, அதை பற்றி நான் தப்பு சொல்லவே கிடையாது. ப்ரைவேட் ஸ்கூலில் கோச்சிங் நல்லா தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து மார்க்குங்கிறது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர்த்தோட மார்க் மட்டும்தான் உண்மையாக இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் மற்ற வந்த எல்லா மார்க்குமே பொய்யான மார்க்கு தான். எல்லாருமே வந்து 499 எடுக்கிறது அளவுக்குலாம் அவ்வளோ குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிடையாது அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக உட்காந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருப்பீங்க, அவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக படிக்காத பையன் 499 எடுக்கிறான், நல்லா படித்த பையன் 499 எடுக்கிறான். ரெண்டு பேர்த்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஒன்றுமே இல்லை.
ரெண்டு பேர்த்துக்குமே ஃபீஸ் கட்டியிருக்காங்க. அந்த ஒரு ஃபீஸுக்காக இப்படி மார்க் போடலாமா, அவனோட டேலண்ட்டுங்கிறது அந்த இடத்துல இது பண்ணுறாங்க. அவனுக்கு இப்போயே ஒரு இதாகிடும், என்னடா நம்ம இவ்வளோ படித்தோம், நம்மளை விட குவார்ட்டர்லி ஹாஃபிலியில் ரொம்ப கம்மி மார்க் எடுத்தோம், அவனுக்கு வந்து நம்ம இவ்வளோ போட்டி போட்டு படித்து பெஸ்ட்டு மார்க் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணும். ஆனால் இப்போ ரெண்டு பேரும் ஒரே ஈக்குவலான மார்க், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது, கரெக்டாக நான் சொல்கிறத நான் நினைக்கிறதானே உங்களுக்கும் தோணுதே கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் என்னமே எல்லாருமே அடுத்து உங்களை கொஷின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா நீ வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒழுங்காகவே கோச்சிங் கொடுக்கல, ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களால் வேஸ்ட்டு, அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூலுங்கிற ஒரு காரணத்தினால மார்க் அதிகமாக போடுறாங்களா அப்படிலாம் நான் சொல்ல வரது கிடையாது, ஓகேவா? நீங்கள் அடுக்கடுக்காக கொஷின் கேட்கலாம், அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல வரது கிடையாது இந்த வீடியோவில். நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிறத உண்மை தான், நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கல அப்படின்னாலும் இப்போ நான் சொல்ல போகிறதா உண்மை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் அண்ட் ஹாஃபிலெலாம் உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் நடக்கும் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ எல்லா எக்ஸாம்லேயுமே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து சென்டர் மார்க் போட்டாங்களா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லுங்கள்? கிடையாதுல்ல. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படி மார்க் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஸ்டாஃப்ஸுமே பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டாண்டர்டை வந்து அதிகமாக்கிறதுக்காக, நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் அதிகமாக்கிக்கணும். அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க் குறைச்சி போடுவாங்க. எதனாலன்னு போய் கேட்டேன்னா, இதெல்லாம் வந்து இப்போ குறைச்சி போட்டால் தான் நீ தப்பை திருத்திக்கோ, பப்ளிக்கில் போயிட்டு இந்த தப்புலாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ப்ரைவேட் ஸ்கூலில் பேப்பர் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது டஃப்பாக தான் இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்களுக்கு பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வருது, கோச்சிங்லாம் நல்லா தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு காரணத்தினால குவார்ட்டர் அண்ட் ஹாஃபிலியில் கம்மி மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக்கில் எப்படி இவ்வளோ மார்க் எடுக்கலாம், அந்த ஒரு கொஷின் தான் எனக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் வந்து குவார்ட்டர்லி ஆஃபீலியில் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தானோ அதே மார்க் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக்லேயும் வந்திருக்கு. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களுக்கு அப்படி யாருக்குமே வர கிடையாது, கண்டிப்பாக மார்க்கை வந்து அவங்க எக்ஸப்ட் பண்ணதை விட ரொம்பவே அதிகமாக தான் வந்திருக்கு. இதுதான் உண்மை, ஓகேவா? இப்போ நீங்கள் எடுத்த மார்க்கு உண்மையான மார்க்கா இல்லையா உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ இருந்தீங்க அப்படின்னா வந்து சொல்ல போகிறது கிடையாது, நான் வந்து இவ்வளோ மாதிரி தான் வருவேன் நினச்சேன் ஆனால் வந்து எனக்கு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா, உங்கள் மார்க்கை விட்டு கொடுங்களோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கேட்க கிடையாது. இன்றைக்கி வந்து ரிசல்ட்டை பார்த்தோன்னே சத்தியமாக ரொம்பவே டென்ஷன் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு பேர்த்துக்குமே கரெக்டாக வேல்யூவேஷன் பண்ணி மார்க் வந்திருந்தேன் அப்படின்னா நானே எல்லாத்தையுமே பாராட்டிருக்கலாம். இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து அவங்க ஹார்ட் ஒர்க்கினால மார்க் வந்திருப்பீங்க, அவங்க எல்லாத்தையுமே என்னோடய கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 11th 12th பார்த்தீங்கன்னா நல்லா மார்க் வருவீங்க. இப்போ இதில் இருக்க உங்களுக்கு ஆப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 499 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th and 12th வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நைட்டு ஃபுல்லாக படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்துருவாங்க. இந்த ரெண்டு பேர் ஒரே மாதிரி ஈக்குவல் மார்க் வந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, எதுவுமே படிக்காதவனே என் மார்க் வந்துட்டான் அப்படின் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த பையன் 11th and 12th வந்து உங்களோட கம்மி மார்க் எடுப்பான், ஓகேவா? அப்போ வந்து அவனோட குவாலிட்டி என்ன, அவன் வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கான் அப்படிங்கிறத அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதை போத்து ப்ரைவேட் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ரெண்டுத்துக்குமே தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க மார்க்குங்கிறது உண்மையான மார்க் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்க மார்க்குங்கிறது உண்மையான மார்க் கிடையாது. தட் இஸ் மை ஒப்பீனியன். இதுக்கு வந்து நீங்கள் ஆப்போசிட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க்குங்கிறது அதிகமாக தான் வந்திருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அப்படி தான் வந்திருக்கு. நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் இருந்தீங்க உண்மையான கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒழுங்காக படிக்காத பையனுக்கு ஒரே மார்க்கோடு போட்டிருக்கலாம், அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ண தேவையில்ல, சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல, நான் கமெண்ட் பண்ணி கீழே வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.